ஒரு அட்டானா என்ன தெரியும் ஒரு சங்கராபரணம்னா என்ன தெரியும் நீங்க வாங்காத விருது என்ன இருக்கு இருநூத்தி நாற்பது விருது இந்த குன்னக்குடி வாங்கியிருக்க உங்களுக்கு தெரியும் பல வித்வான்களுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சின்ன வயசுலயே கிடைச்ச தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பயலுக்கு நீ வைத்தியநாதன் பேர் வச்சுட்டு நம்மை மதித்து நம்முடைய கலையை மதித்து அவங்க நமக்கு கௌரவம் கொடுக்குறாங்க எப்பவுமே சினிமாவில் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய இசையை பண்ண முடியாது அன்றைக்கு வந்த சினிமா பாடல்கள் கர்நாடக சங்கீத அடிப்படையில் என்னுடைய குடும்பம்னு பார்க்க பொழுதோ என்னுடைய தகப்பனார் என்னுடைய அப்பா வந்து குன்னக்குடி ராமசுவாமி சாஸ்திரி எங்கள் அம்மா பெயர் மீனாட்சி அம்மாள் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூன்று சகோதரர்கள் மூன்று சகோதரிகள் எல்லாருக்குமே இசையில் நல்ல ஆர்வம் உண்டு நான் பார்க்க போனால் எங்கள் அப்பா வந்து அதாவது குன்னக்குடி ராமசுவாமி சாஸ்திரி சங்கீத சாகித்ய அரிகதா பிரவிணா என்ற பெரிய ஒரு விருது பெற்றவர் அவருக்கு வந்து வயலின் தெரியும் புல்லாங்குழல் தெரியும் வீணை தெரியும் அத்தனையும் அவர் வந்து ஒரு சகல கலா வல்லவர்னு சொல்லணும் இசை கருவிகளிலும் சரி இசையினுடைய ஒரு தத்துவத்திலையும் மிகவும் புரிந்தவர் அறிந்தவர் அப்படிப்பட்டவர் தான் என்னுடைய தந்தை ராமசுவாமி சாஸ்திரி எங்கள் குடும்பத்தில் என்னுடைய சகோதரிகள் குன்னக்குடி சுப்புலட்சுமி சுந்தரலட்சுமி சகோதரிகள் பாலாம்பாள் அல்லது தைலம்பாள் என்ற பேர் அவள் எல்லாருக்குமே நம்ம கரோக்கியலாக சொல்லும்போது சங்கீதத்தை கரைச்சி போட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு அனைத்து கர்நாடக சங்கீதத்தினுடைய உள்ள அனைத்து பாடல்களும் நல்ல ராகங்களும் இசைக்கச்சேரி செய்யும் அளவிற்கு அவர்கள் வந்து பெரிய மேதைகளாக விளங்கினார்கள் எட்டு ஒம்பது வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டாங்க வேறு எதுக்கு படிப்புக்கு தான் ஆனால் வந்தால் தானே நான் பாட்டு திரும்பி வந்துடுவேன் என்னடா இந்த பையன் அப்படி மாதிரி இருக்கானே அப்படின்னுட்டு எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் படிக்கலை ஆனால் அதே நேரத்தில் வேதம் எனக்கு வந்தது சாஸ்திரத்தில் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட்டது சங்கீதத்தை பற்றி நினச்சே பார்த்து இல்லை கொஞ்சம் கூட எல்லாம் பாடுவாங்க எங்கள் சிஸ்டர்ஸ் பாடிட்டு வாங்க கேட்டுவிட்டு நான் பாட்டு போய்ட்டே இருப்பேன் தவிர அதே நேரத்தில் வந்து அதில் ஒரு ஈடுபாடு எனக்கு இல்லை சிஸ்டர்ஸ்லாம் உட்காந்து எங்கள் வீட்டில் கூடம்னு சொல்லுவாங்க அந்த கூடத்தில் உட்காந்து பாடிட்டுருக்காங்க அக்கா தங்கை சகோதரிடைய கச்சேரிக்கு ஹரிதாஸ் ராமச்சந்திரா சார் அப்படின் தான் ஒருத்தர் வயலினுக்கு வருவாங்க ஏன்னா மிருதங்க எங்கள் அண்ணா வச்சுருவார் பாடுறவங்க ரெண்டு பேர் அக்கா தங்கை பாடிடுவாங்க வயலினுக்கு ஆள் கிடையாது ரெண்டு கச்சேரிக்கு அந்த ரா ஹரிதாஸ் ராமச்சந்திரா சார் வர முடியல வயலின் இல்லாமல் கச்சேரி நடந்தது அப்பாவுக்கு ரொம்ப கோபம் தருது என்னடா அது பக்கத்து ஊரில் இருந்து வராமரிச்சேன் வர வராமல் இருப்பதுக்கு காரணத்தையும் சொல்லலை அவர் அப்படின்னு நினச்சாங்க மறுநாள் அவர் வந்தார் வந்த உடனே என்ன ஹரிதாஸ் அவர்களே நீங்கள் வந்து கச்சேரிக்கு வராமல் வச்சு விட்டீங்க என்ன அந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் கோவமாக கேட்டார் எங்கள் அப்பாவுக்கு கோவமே வராதுன்னு சொல்லுவாங்க உடனே அவர் சொன்னார் அட என்னப்பா ஒரு பையனுக்கு மிருதங்கத்தை கற்றுக் கொடுத்துட்ட ரெண்டு பொன் பாடுறதுக்கு கச்சேரி பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்ட வயலினுக்கு நான் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னார் இது சொன்ன உடனே அந்த நேரம் பார்த்து நான் உள்ளே வரேன் அந்த வீட்டுக்குள்ளே உடனே இவர் என்ன பண்ணுறார் எங்கள் ஃபாதர் என்ன நினச்சாரோ தெரியாது இந்த இடத்துல அப்படி வந்த தன்னுடைய வலகையினால் அடித்து இந்த பயலை ஒரு வயலின் ஆக்கிரம் ஆக்கிரமிப்பாரியா அப்படின்னு சொன்னார் எல்லோரும் கொல்லுன்னு சிரித்தாங்க எங்கள் அக்காவிலேருந்து எங்கள் அண்ணாலேருந்து அந்த வாத்தியார்லேருந்து இருந்து நானும் சிரிக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சிரித்தது எனக்கு தெரியுது என்ன பண்ணுறது சிரித்த உடனே வேற ஒன்றும் காரணம் ஒரு உருவம் மொத்தம் சிரிக்கலை சிரிக்கவே இல்லை எங்கள் அம்மா இருந்து பார்த்துண்டு இப்படி வான்னு கூப்பிட்டாங்க வெறும்னு உள்ளே போனேன் உங்கள் அப்பா வாக்குனால் அருள் வாக்கு மாதிரி வந்துருத்துரா உனக்கு இன்றைக்கி பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு வயலையும் கற்றுக் கொடுக்குனே சொல்லிட்டு அம் அப்பா ஒழுகாக கற்றுக்கணும்னு உடனே ஒரு ஒரு கரண்டியில் பால் எடுத்து கொஞ்சம் அந்த சர்க்கரை போட்டு வாயை காட்டு அவன் எனக்கு பேர் என்னை வந்து வைத்திய வைத்தியம் தான் கூப்பிடுவாங்க வைத்திய நான் கற்று வைத்தி வாய்த்தரேன் அப்படின்னு நாங்கள் அம்மா என்னமோ தெரியாது நான் அம்மா பிள்ளை ஏன் தெரியுமா அம்மா என்ன சொன்னாலும் அதை மாத்திர கேட்பேன் ரொம்ப பிரியும் எங்கள் அம்மாட்ட அப்போது நான் எனக்கு வயலின்லாம் வேண்டாமா அப்படின்னு முரண்டு பிடிச்சி பார்த்தேன் நீ கற்றுக்கலைன்னா நாளையிலேருந்து நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் பரவாயில்லையா இன்னைக்கு கேட்டால் அவ்வளோதான் அந்த பால் மறுபடியும் குடித்தேன் மூணு தடவை சுற்றி வந்தேன் நமஸ்காரம் பண்ணேன் நாளையிலேருந்து வயலின் கற்றுக்கிறேன்ம்மா உனக்காக கற்றுக்கிறேம்மா நான் ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி அண்ணா கொட்டிட்டு எங்கள் அப்பா அங்கேருந்து திரும்பி பார்க்குறார் மறுநாளே ஆரம்பித்தேன் வயலினை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் எங்கள் ஃபாதர் அது உடனே இது ஒரு மிராக்கல் ஒரு அதிசயம் ஆனால் உண்மை அதிசயம் ஆனால் உண்மைன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு இதுதான் சித்தாந்தம்னு சொல்லணும் எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாது ஒரே வருஷத்தில் ஒரு பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய அளவில் இந்த வயலினை நான் கற்றுந்தேன்னா நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க முடியும் ஒரு பைரவின்னா என்ன தெரியும் ஒரு அட்டானான்னா என்ன தெரியும் ஒரு சங்கராபரணம்னால் என்ன தெரியும் ஆனால் தெரிந்ததாக சொன்னார்கள் அன்றைக்கி எல்லாரும் அந்த அளவுக்கு எங்கள் அக்கா கச்சேரியே அந்த குன்றக்குடி மலையில் மேலே போய் உட்காந்து எங்கள் அக்கா தங்கே சுப்புலக்ஷ்மி சுந்தரலக்ஷ்மி பாட எங்கள் அண்ணா கணபதி சுப்பிரமணியன் மிருதங்கம் வாசிக்க நான் வயலின் வாட்ச்சு தான் அரங்கேற்றம் குன்னக்குடி கோயிலில் முதற்கச்சேரி கச்சேரி யார் தலைமை தாங்கினாங்க தெரியுமா அந்த திருப்பத்தூர் ஹரிதாஸ் ராமச்சந்திரா சார் முதலில் ஒரு வருஷம் மூணாவது மாதத்தில் நான் வாச்சேன் இதுதான் என் இளமை பருவத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தொடர்ந்து என்னுடைய சகோதரிகள் கச்சேரிக்கெல்லாம் நான் நிறைய வாசின்றதேன் அதில் ஒரு பெரிய சமாச்சாரம் ஒன்று அதாவது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒன்று நடந்தது அது நினச்சி அந்த இளமை பருவத்திலேயே அது வந்து நமக்கு கிடைச்சிதற்க பெரும் பாக்கியம் அது அதாவது என்னுடைய தகப்பனார் குன்னக்குடி ராமசுவாமி சாஸ்திரிக்கு சங்கீத கலாநிதி காயக சிகாமணியின்னு இருக்கக்கூடிய அறியக்கூடிய ராமானுஜயங்கார் பெரிய நண்பர் அவளுடைய நட்பு பிரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட நட்பு நேராக அறியக்கூடிய போய் நமஸ்காரமெண்ட்டு வரணும்டா நீ இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிக்க அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க நேராக போனோம் போயிட்டு வந்து வா வா ராமா வா அப்படி கூப்பிட்டு காலம்பர் நாங்கள் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம பையன் வைத்தியநாதன் பேர் பிடில் கத்துன்னு இருக்கான் அது பிடில்னு சொல்லுவான் அப்படிலாம் பிடில் கத்துன்னு இருக்கான் பக்கவாத்தியங்கள்லாம் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கான் மகானுடைய ஆசீர்வாதத்துக்காக அன்றைக்கி வந்திருக்கான் நீங்கள் ஆசீர்வாதம்னு என்னடா ராமா குழந்தைகள் பாடும் தெரியும் இவன் இந்த பைய பக்கத்துனா தெரியாது எனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி ஜம்மு அப்படி உட்காந்து ஒரு ஜேஜாண்டிக் பர்சனாலிட்டின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகா குரு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அறியக்கூடிய யார் பொழுது சரி ரொம்ப சந்தோஷம் வயலில் எடுத்து வந்திருக்கேண்ணா அதே கேத்த ஓகே எங்கள் அப்பா ரொம்ப ஏன்னா எடுத்துன்னு போகலை ஆனால் நாசுக்காக போய் சொல்கிறாரு நினைச்ச உடனே எடுத்து வந்துட மாட்டோமா நாங்கள் அப்படின்னு சொன்னார் என்னையும் சேர்த்துண்டு அப்படியா எடுத்துன்னு வந்துட சொல்லுவோம் அப்படி எடுத்து வந்து சொல்லுன்னு சொன்னார் முன்னே மத்தியானமே ஒரு ரெண்டு மணிக்கு அங்கேயாவது ஆஃப் அன் ஹவர்ல எங்கள் ஊருக்கு வந்துடலாம் உன்னை வந்துட்டு வாத்தியத்தை எடுத்துட்டு வந்தாச்சு அப்படி வாசித்து காமிக்கிறதுக்காகத்தான் வர சொன்னார் நான் நினச்சின்னு இருக்கேன் அப்பாவை நினச்சின்னு இருக்கார் அன்னிக்கு அதே கிருஷ்ணன் கோயிலில் அவருடைய நிகழ்ச்சி இருக்குது யாரோ ஒரு முக்கியமான வயலின் வித்வான் வேண்டி இருந்திருக்கிறது அன்றைக்கி அவர் ஏதோ வரலைங்கிறது முதல் நாளே தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு அந்த கோவில் கமிட்டியாக இருக்கும் சரி பெரியவருக்கும் சரி ராமா ஒரு சமாச்சாரம் தெரியுமா என்னார் ஒரே ஒரு வர்ணம் மாத்திரம் வாசி வாச்சு காட்ட சொன்னார் அப்போ அடத்தாளத்தில் உள்ள பைரவி ராகவன் விரிபோனின் பேர் அதை மாத்திரம் வாட்சி காமிச்சேன் அப்படி பார்த்தோம் ராமா இன்னைக்கு இவன் தான் எனக்கு பக்கவாத்தியம் அப்படின்னு சொன்னார் ஆடி போயிட்டாருக்கு அப்பா அதாவது சில மகான்களை உடனே அவளுக்கு வாசிக்கிறத்துல ஒரு நடுக்கம் ஏற்பட்டு போடும் பயம் ஏற்பட்டு போடும் அந்த பயம் அன்னைக்கு உனக்கு இருந்ததா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சின்ன வயசில் உன்னை சொல்லுவா அது எனக்கு இருந்திருக்கோ என்னமோ தெரியல பயம் இருந்தது பக்தியும் இருந்தது அதுக்கு பேர் தான் பயபக்தின்னு பேர் அவர் மூணு தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் அப்போ எங்கள் அப்பாவுக்கு அந்த அடுக்கம் இருந்தது இவன் இந்த பயம் என்ன வாசிக்க போகிறான் அவர் பாட்டு சொல்கிறாரு அப்படின்னு அப்பா பயந்தார் ஏன்னா அக்கா என்னென்ன பாடுவான்னு எனக்கு தெரியும் அதனால் அக்கா கச்சேரி ஏதோ வாசின்றது ஆனால் இந்த இவரும் இந்த மகான் பாடும்போது நம்ம என்ன பக்கவாதியும் வாசிக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சது ஜென்ரலாக என்ன பண்ணார்னா கச்சேரி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன கீர்த்தனை எல்லாம் தெரியும் இது கேட்டார் அப்போ நான் வரிசை வரிசையாக சொன்னேன் எனக்கு வந்து என்னென்ன கீர்த்தனை தெரியணும் ஒரு மூணு நாள் கீர்த்தனை சொன்னேன் ஓ சரி கச்சேரியில் போய் உட்காந்தாச்சு அங்கெல்லாம் ஆடியன்ஸ் எப்படின்னா கோயிலுக்குள்ளே அந்த மண்டபத்துக்குள்ளேயே கச்சேரி நடக்கும் ஒரு இரநூறு பேர் தான் நூற்றம்பது இரநூறு பேர் தான் உட்காந்துருப்பாள் அந்த கிருஷ்ணன் கோயிலில் இவர் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு என்னென்ன தெரியும்னு கேட்டாரோ அந்த கீர்த்தனை தான் பாண்டார் இது என்ன நினைக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கு வந்து வந்து கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு கைங்கரியமாக நமக்கு கிடச்சுன்னு சொல்லலாம் வாசிக்கிறதுக்கு அதோடு மட்டும் இல்லை எடுத்த உடனே பாடுவார் அது அப்போ ராம பந்தூராளியில் பாடுறார் அந்த ராகத்தை பாடிவிட்டு அப்படின்ட்டு நம்ம வயது வாசிக்க அமைச்ச உடனே பல பலேன்னு சொல்லணுமாங்கிறது அப்புறம் மக்களுக்காக சொல்கிறார் எனக்கு அந்த பேர் வாங்கி கொடுக்குறார் இந்த கச்சேரி முடிஞ்ச உடனே நிஜமாவை பேஷா வாசிட்டுடா அப்படின்னார் அது அந் அந்த அதுதான் விருது நீங்கள் எத்தனை விருதுகள் வாங்கினா நீங்கள் வாங்காத விருது என்ன இருக்குது இருநூத்தி நாற்பது விருது இந்த குன்னக்குடி வாங்கியிருக்க அவங்களுக்குலாம் தெரியும் வாங்காத ஒன்றும் இல்லை ஆனால் அன்னைக்கு கிடச்ச அந்த விருது ஒன்று இருக்கே நிஜமாகவே ரொம்ப நான் வாசியா சொன்னார் பாருங்கள் அரியக்கடியே அது ஒன்று போகிறோம் அவுடனே எங்கள் அப்பா என்ன சொன்னார் உங்கள் வாக்குனால் நீங்கள் நிஜமாகவேங்கிற வார்த்தை சொல்லிக்காமல் நிஜமாகவே வந்துடும் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஆக சில இளமை பருவத்தில் நடந்த முக்கியமான ஒரு இதெல்லாம் நம்மளால் மறக்க முடியாத சம்பவங்கள் எங்கள் அப்பா எப்பவும் சாதாரணமாக ஒரு லைட்டாக ஒரு கெடினஸ் வரும் அப்புறம் சரியாக போடும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தலை சுற்றல் வந்தது கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஒவ்வொன்று ஏதோ ஒரு இங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கத்தி விட்டு கீழே விழுந்துட்டார் விழுந்துட்டா கொஞ்சம் 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 கொஞ்சமாக நினைவு போயிடுச்சு எங்கள் ஊரில் கணபதி சுப்பிரமணியன் எம்பிபிஎஸ் அந்த காலத்து எம்பிபிஎஸ் அவர் ஒரு பெரிய டாக்டர் அவர் வந்து மியூசிக்காலஜி கூட அவருக்கு சங்கீதம் நல்லா தெரியும் எங்கள் அப்பாவோட நிறைய ஆராய்ச்சியாளராக உட்காந்து அவர் இசையை பற்றியெல்லாம் பேசியிருக்கார் அப்படிப்பட்ட கணவசுப்ரன் டாக்டர் வந்து பார்த்து விட்டு என்னோட ஆச்சரியமாக இருக்குது கூட காலமரோட பேசிட்டுருந்தான் ராமன் நீ இந்த மாதிரி ஆகிடுத்தேன் இந்த மாதிரி ஆகிடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவு போயிடுத்து நான் பையன் எனக்கு கரெக்டாக பதினாலு வயசு பதினாலு மணி பதினஞ்சாவது வயசு வரப்போகிறது அம்மா எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இந்த மாதிரி ஆகிடுத்து இந்த மாதிரி ஆகிடுத்து என்ன இருபத்தி நாலு நாள் ஆகிப்போச்சு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அந்த காலத்தில் குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவாள் அது மட்டும்தான் போயின்னு இருக்கே தவிர வேறு ஒன்றும் உடம்புல ஏற்றுக்கலை இப்படிலாம் போயின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம கணேஷ் சுப்பிரமணியன் டாக்டர் என்ன பண்ணார் என்ன மீனாட்சி என்ன மீனா அப்படியே உட்காந்து வச்சிருக்க அதை எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஏண்டா உங்கள் அப்பா வந்து பல ராகங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கானே நாங்கள்லாம் உட்காந்து பேஷண்ட் எடுத்துருக்கமே அந்த ஆராய்ச்சியில் அப்படின்னு சொன்னார் அப்போ சொல்கிறார் ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்காண்டா எடுத்துனு வா அப்படின்னு சொன்னார் எங்கள் காற்றில் தகர பீரோங்கிற அந்த காலத்தில் ஒரு பீரோ இருந்தது அந்த பீரோ மேல்தட்டில் எங்கள் அப்பா வச்சுருக்காரு அந்த நோட்டை எங்கள் அம்மா ஓ அழுதுண்டே போய் பார்த்தா எடுத்துன்னு வந்தாங்க எடுத்து வந்து பிரித்து பார்த்தா ஒவ்வொரு ராக சில ராகங்களுக்கு அதனுடைய வைபவத்தை எழுதி வச்சுருக்கார் அதில் பைரவிங்கிற ராகம் மரணப்படுக்கையில் இருக்கும் ஒருவனுக்கு கூட மகத்துவத்தை தரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு ராகம்னு எழுக்காரு அவர் தலைமாட்டில் உட்காந்து நீ பயிரவிராகத்தை வாசிதே இருக்கணும் எனக்கு அதான் தெரியும் ஏன் தெரியுமா இன்னும் சில நாளோ இரண்டு நாளோ மூணு நாளோ அவன் இருக்க போகிறான் அதுக்கப்புறம் எப்படியும் தெரியாது அந்த ஆத்மாக்காக சாந்தி அடைக்கக்கூடிய அளவுக்காவது அது உன்னுடைய நமது இசை அதுக்கு வந்து கருகூலமாக இருக்கட்டும்னு சொன்னார் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தலைமாட்டில் உக்கா சின்ன பையன் நான் அவர் வாடகை போயிட்டார் வீட்டுக்கு டாக்டர் இந்த பக்கம் அம்மா தான் இப்படி உட்காந்துருக்கா சரி நான் அப்படியே சுற்றி உட்காந்து வாசன் இருக்கேன் சின்ன பையன் இல்லையா திடீர்னு தூங்கியிருக்கேன் போ இருக்குது தூங்கிட்டு போவை போட்டு இப்படி விழுந்துட்டேன் முழித்து பார்த்தா திடீர்னு முழிப்பு வந்து எல்லாம் ஈரமாக இருக்குது உடனே அந்த போவை போட்டேன் அடுத்த தெருவில் தான் எங்கள் டாக்டர் இருந்தார் கதவை தட்டினேன் என்னடா பாதராத்த வந்து நிற்கிறேன் அப்படின்னாரு எங்கள் சுவாசின்றே இருந்தார் சார் எங்கள் அப்பா கண்ணிலேருந்து தண்ணி வந்துருக்கு டேய் டே அது அப்படின்னார் உடனே இவர் வந்து இப்போ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தெருவில் நமது நமது வீட்டுக்கு வந்தார் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணார்னா பார்த்துட்டு திருப்பி உட்காந்து பைரியை வாசி பார்ப்போம் பைரி தான் வாசின்றிருந்தே இன்னைக்கு கேட்டேன் ஆமாம் வாசி வாசிக்கு சொல்கிறார் சுரமாக வாசி சுரமாகவே வாசின்றரு ராகமா வாசி ஃபாஸ்டாக வாசின்னு சொல்கிறார் ஒவ்வொன்றா சொல்லின்னுக்கும் போது எங்கள் அப்பாவுடைய தலையை போட்டு திருப்புவார் கைகாலெல்லாம் பிடிச்சி இது பண்ணுவார் உடம்பை தூக்கி இது 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 பண்ணுவார் இந்த மாதிரி பலவிதமான ஒரு முயற்சி ஏதோ பண்ணிகிட்டே இருந்தார் திடீர்னு என்னாச்சுன்னா அது யாருடைய அடியனுடைய அதிர்ஷ்டமோ இல்லைன்னா டாக்டர் பண்ணின ஒரு பெரிய ஒரு புண்ணியமோ வாசிக்க இல்லை வாசி இருக்கும்போது போது நார் முதல் தரம் நிறுத்தினோடனே இன்னும் சவுண்டு வர ஆரம்பிச்சு பயமாக போச்சு திரும்ப வாசிக்க வாசி நான் அப்போ ஒன்றுமே இருக்காது சைலண்ட் ஒன்று ஆ ஸ்ட்ரக்ளிங்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது சீக்கிரம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஆச்சு திடீர்னு போட்டு திடீர்னு இந்த நல்ல வேகமாக வாசின்னு வாசோடனே நீ என்று சொக்காந்தார் இது சத்தியம் இது குன்றக்குடி முருகன் வந்து நமக்கு கொடுத்தவா ஒரு வரப்பிரசாதம் அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம நம்ம பாராட்டக்கூடிய அளவுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் உனே ராமா ராமா என்னடா என்னடா வந்து எப்படி பேச ஆரம்பிச்சிட்டே என்ன என்னென்ன நான் ஏதோ ஒரு இருளடைந்த நகரத்தில் இருந்த மாதிரி இருந்த டாக்டர் திடீர்னு எங்கேயோ துளியோண்டு பக்தி பைரவி கேட்டது முழிச்சு பார்த்தோம் இந்த பையன வாசன்ருக்கான் தரார் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் எங்கள் அப்பா ஏழு வய ஏழு ஏழரை வருஷம் எங்கள் அப்பா இருந்தார் அவர்கிட்ட தான் அந்த ராகங்களுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன எப்படி என்னங்கிறது நான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது எங்கள் டாக்டர் வேடிக்கை ஒன்று மீனாட்சி மீனாட்சி ஒரு முக்கியமான சமாச்சாரம் இன்றைக்கி சொல்ல போகிறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பயலுக்கு நீங்கள் வைத்தியநாதன் பேரில் வச்சுட்டு நீங்கள் நிஜமாகவே அவன் அப்பனுக்கு இவன் வைத்தியம் பார்த்து விட்டான் அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்ணிலேருந்து ஜலமாக கொட்டுறது எங்கள் அம்மாவும் சரி மற்றவர்களுக்கும் சரி அப்படி வந்து அந்த முருகனுடைய ஆசீர்வாதத்தினால் நடந்த ஒரு மிராக்கல் முதல்ல சொன்னேன் இல்லையா அதிசயம் ஆனால் உண்மைன்னு அதுக்கு இது ஒரு உதாரணம் பெரிய ஐஸ்வர்யகரமான ஒரு சமாச்சாரம் அது எனக்கு கிடச்சது எப்படி கிட்டதுன்னு தெரியாது ஓ எங்கள் ஊரில் பங்குனி உத்தர திருவிழா நடக்கிறது அந்த பங்குனி உத்தர திருவிழாங்கிற போது அந்த முருகன் சுவாமி புறப்பாடு இருக்குது அப்போ வேத பாராயணம் நல்ல வந்து நாதஸ்வர கச்சேரிகள் தமிழ் கச்சேரிகள் எல்லாமே நடக்கும் அப்படி போயின்ட்டு இருக்கும்போது போயிட்டு இருந்தேன் நான் வரதுக்கு அது பின்னாடியே போயின்ட்டு இருந்தேன் அது பார்க்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பொய்க்கால் குயிலை ஆடுறது கரகாட்டம் ஆடுறது இதெல்லாம் பார்த்து ரசிகிட்டே ஜம்முன்னு போய்ட்டே இருப்பேன் அப்படி போயின்ட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சுவாமிகள் உத்தரை ஜடாமுடி தரார் அவர் நல்ல ஒரு ஆரடி ஏழடி இருக்கார் தடான்னு வந்து நம்மளுக்கு த வெறு தர த த த த எங்கள் ஊரில் வடக்கு வையாபுரின்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்து பக்கத்தில் போய் நின்று நான் அவரை கண்டு பயந்து ஓடுறேன் நெத்தியில் என்ன அப்படின்னு அன்றைக்கின்னு ஒன்றும் இல்லை நெத்திய ஒன்று எந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாமா துண்ணூறு எட்டுக்கிடும் துண்ணூறு எட்டுக்கிடும் அப்படின்னு எட்டுக்கிறேன் எட்டுக்கிறேன் எப்படி எட்டுக்கணும்னு தெரியுமா அண்ணன் காதை கொடுன்னு காதலை சொல்கிறாரு அதுதான் அதுதான் சஸ்பென்ஸ் இந்த மாதிரி நீ எடுத்துக்கணும்னு சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியல சரி சரி எங்கள் அப்பாட்ட போய் நான் போய் உங்கள் அப்பா நான் போ விடு விரும்பு அப்படி சும்மா ராஜ நடையாக நடந்து போயிட்டார் ஓடி வந்து அங்கேருந்து எங்கள் கீழ்த்தரில் அப்பாட்ட கைத்த உட்காந்து ஏதோ ஒரு இது புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தாருங்க அப்பா இந்த மாதிரி ஓன்னு அழுதுண்டு அம்மா வேறு இருக்கிறாங்க ஏன்னா ஒருத்த இங்கே அழிஞ்சு விட்டான் ஒரு சாமி காலத்தில் வந்து தொண்ணூறு ஏழு எட்டுகள் வேறு கேட்குறான் காதில் வந்து இந்த மாதிரி சொன்னான் என்னடா சொன்னார் அந்த சாமின்னு இந்த மாதிரி சொன்னார் அப்படியா சரி வான்னு கூப்பிட்டார் வான்னு கூப்பிட்டு எங்கே இருக்காரு சாமியை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி விறுவன் வந்தால் இந்த வடக்கு வையாபுரி பக்கமாக நான் கூட்டின்னு போகிறேன் கூட்டின்னு போனால் அந்த இடத்துல வந்து அந்த சாமி இல்லை இல்லை அங்கேருந்து பார்த்தா எங்கள் திருக்கோயிலுடைய குன்னக்குடி கோயிலுடைய கோபுரம் தெரியும் அந்த கோபுரத்தை பார்த்தா எங்கள் ஊருக்கு பேரே வேறுனா குன்னக்குடி குன்றக்குடி மட்டும் இல்லை மயூரகிரின்னு ஒரு பேர் ஏன் தெரியுமா கீழே பார்த்தா மயில் தோகை இருக்கும் உடம்பு மயிலுடைய உடம்பு இருக்கும் சிகரத்தில் வந்து மயிலுடைய கொண்டே இருக்கு பாருங்கள் அதுதான் எங்களுடைய குன்றக்குடியினுடைய கோபுரம் அதனால தான் மயூரகிரி மயில் மலைன்னு பேர் சின்ன மருது பெரிய மருது கட்டின கோயில் அது அந்த காலத்தில் அவர் பார்த்துவிட்டு அவன் சுவாமி இல்லைடா ஏதோ ஒரு சமாச்சாரம் எப்படி எட்டுக்கணும்னு சொன்னால் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்டாப்பேன் அங்கேனே ஒத்தப்பட்ட விபூதி அதுக்கப்பட்ட ஒரு ரவுண்டு விபூதி மூணாவது வந்து ஒரு குங்குமம் பொட்டு நாலாவது வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு குங்குமம் கீத்து குங்குமம் எட்டுக்கணும் அதுக்கு கீழே ஒரு விபூதி எட்டுக்கணும் அதுக்கு கீழே ஒரு கருப்பு பொட்டு கணபதி பிரசாதம்னு சொன்னார் இது கட்சி அறிக்கை போகும்போது நான் எட்டு கொண்டு போகக்கூடிய வாடிக்கையான ஒரு வழக்கம் அப்போ சொன்னார் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை தெரிஞ்சு தான் சொல்லியிருக்க அந்த சுவாமி சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் முருகனுக்கு ஆறு முகம் இருக்கு இல்லையா அந்த ஆறு நெற்றியிலும் ஆறு விதமான பொட்டுக்கள் இருக்கு இல்லையா அந்த ஆறு போட்டு உன்னை எட்டுக்க சொல்லி அந்த முருகன் தான் வந்திருக்கானோன்னு தெரியலப்பா இன்னிலேருந்து நீ இப்படி தான் எட்டுக்கணும்னு சொன்னார் அதனால தான் உங்களை பார்த்தீங்களா அது கச்சேரிக்கு போகும்போது ஆறு இருக்கும் இப்போ கொஞ்சம் தான் இருக்கும்னு வச்சுக்கிறேன் அது வேறு விஷயம் அதே நேரத்தில் அது மாதிரி நான் வந்து அன்றைக்கு எட்டுக்க ஆரம்பித்தது தான் ஒரு பதினெட்டு வயசில் இன்றை வரைக்கும் நான் தொடர்ந்துக்கேன் கச்சேரிக்கு போகும்போது ஒரு மெயின் ஆர்டிஸ்ட்னு ஒரு வார்த்தை உண்டு மெயின் ஆர்டிஸ்ட்னு பேர் சென்டரில் உட்காந்து பாட்டு பாட்டு பாடினாலும் சரி வயலின் வாசிச்சாலும் சரி நான் சென்ட்ரலில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து வயலின் வாசி எத்தனையோ கலைஞர்களுக்கு சென்ட்ரலில் உட்கார ஆரம்பித்ததுலேருந்து நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன் சும்மா ஜிலு 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 ஜில் இருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸு மா கொஞ்சம் கூட இது இருக்கக்கூடாது அது உண்டம சபைக்குள்ளே போனோடனே நம்ம நம்ம எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நம்ம எல்லோரும் பார்த்து வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சபாஷ் வாங்கிடணும் அதாவது வாசிக்கிறது அப்புறம் வயலின் வயலின் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை பார்த்துட்டே இருக்கணும் போட்டு அப்படின்னுங்க எல்லா கையிலையும் எல்லா முகூர்த்தம் போட்டுருக்கேன் ஒரு பத்து விரல் இருந்தால் பன்னெண்டு முகூர்த்தம் போட்டுருக்கேன் இந்த மாதிரிலாம் என்ன சில பேருக்கு இதுவாக தெரியும் இல்லை சொர்ண பூஷணம்னு பேர் கணக்க பூஷணம்னு பேர் அதுக்கு அது எந்த ஒரு கலைஞராக இருந்தாலும் அது சொல்கிறது இல்லையா ஆண்டவனுக்கு சமமாக நினைக்கக்கூடிய கலை இசைக்கலை அந்த இசைக்கலைக்கு சொல்கிறது இல்லையா அபிஷேக ஆராதனைனு கடவுளுக்கு சொல்கிறாங்களே அலங்கார அபிஷேகம்னு சொல்கிறாங்களே அது வந்து நம்ம கலைக்கும் நம்ம சந்தோஷமாக போய் உட்காந்து அந்த இசையை கடவுளாக நினச்ச காரணத்தினால ஒன்றும் இல்லை பொன்னாடை போடுறாங்க பொன்னாடை போட்டால் யாராவது அதை யாராவது ஜூப்பாவை தைச்சி போலோ இன்னைக்கு வரைக்கும் உண்டை யாராவது இருக்காளோ ஆனால் எங்கிட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆயிரத்து ஐநூறு ஜூப்பா இருக்குது இன்னொன்று தெரியுமா நமக்கு பொன்னாடை போடுறது இருக்கா போடுறாங்க நம்மை மதித்து நம்முடைய கலையை மதித்து அவங்க நமக்கு கௌரவம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு திரும்பி அந்த கௌரவத்தை நான் எடுத்து தான் மறுநாளே போட்டு அவள் யார் நம்ம கொடுத்தாலும் அவள் பக்கத்தையும் ஓடு கொழ்ந்துருப்பேன் சில பேர்லாம் பார்த்துட்டு நேற்று நம்ம கொடுத்தா பொன்னாடை போட்ருக்கேன் அப்படி அதே தான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸரை கூட கம்பீரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அதே தான் நான் அந்த அளவில் தான் நான் இன்றைக்கும் அதை நடத்தின்னு இருக்கேன் இந்த மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் எங்கள் அக்கா தங்கை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பாடம் பண்ண ஐநூறு கீர்த்தனை என்னுடைய பதினாலு வயசில் பாடம் பண்ணியிருக்கேன் எனக்கு திடீர்னு சினிமாவில் கூட வாசிக்கணும்னு ஆசை வந்தது என்னடா அது அப்படிங்க அங்கே அம்மா கூட கேட்டால் வரணும் ஏற்கனா இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா அன்றைக்கு வந்த சினிமா பாடல்கள்லாம் கர்நாடக சங்கீத அடிப்படையில் தான் வந்தது தெரியுமில்லையே உங்களுக்குலாம் பாருங்கள் ஒரு எம் கே தியாகராஜ பாகவதரோ பி யு சின்னப்பாண்ணனோ அதத்து அதுக்கு முன்னாடி எஸ்ஜி கிட்டப்பா கேபி சுந்தராம்பால் வரலாம் பாடம் எல்லாமே கர்நாடக சங்கீதத்தினுடைய ஃபில்ட்ரு பண்ண ரசனைகள் அத்தனையும் அந்த மாதிரி வந்திருக்கு படங்களில் அந்த மாதிரி படங்கள் பல ஆண்டுகள் ஓடி இருக்குது இதெல்லாம் நமக்கு ட்ரெடிஷனில் நம்ம நம்ம சங்கீதத்துக்கே உயர்வான ஒரு சமாச்சாரம் அப்போ ஆசை வந்தது எங்கள் அம்மா சொன்னால் ஐயோ என்னை போட்டு தொந்தரவு பண்ணியிருக்கேன் போயிட்டு தான் வரட்டுமே என்ன அவர் தான் சேலத்துக்கு போனேன் இப்போ நான் சொல்கிற சீக்கிரம் ஒரு வாரம் கழித்து தான் அவரை பார்க்க முடிஞ்சுது உள்ளே போனேன் உள்ளே போனேன் யாரை பானி அப்படின்னு கேட்டார் இது மாதிரி இருக்கக்கூடிய இன்னாருடைய பிள்ளை நான் வயலையும் கேட்டேன் வயலினா க நீங்கள் கர்நாடக சங்கீதம் வாசிக்கிறோம் தானே ஆமாம் வந்து சினிமாவில் வாசிக்க ரொம்ப கஷ்டமாக வச்சுப்பேன் அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பாணி இருக்கே அப்படின்னார் உங்கள் பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன் அதனால் நான் எனக்கு வாசிக்கணும்னு ஆசையாக இருக்கும் உங்கள் ஆர்கெஸ்ட்ராதுன்னு சொன்னேன் சரி ஏதாவது ஒன்று வாட்சி காட்டு பார்ப்போன்னா டக்குன்னு என்ன பண்ணேன் சாருகேசின்னு ஒரு ராகம் அந்த ராகத்தில் கிருப்பையா பாலயசௌரேன்னு ஒரு கீர்த்தனை அது வந்து சுவாதி திருநாள் எழுகிற கீர்த்தனை அந்த கீர்த்தனையை வாச்சு காமிச்சேன் அது வாச்சு முடித்த உடனே அடபாவை அற்புதமாக ஸ்வரங்கள்லாம் வாச்சு ராகம்லாம் வச்சு கீர்த்தனை வாச்சுட்டேன்ப்பா நீ எப்படி நான் சினிமாவுக்கு வரேங்கிறேன்னு கேட்டார் இப்போ ஒன்று வாசிக்கப்போறேன் மாமா நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு அந்த ராகம் சாருகேசியில் நான் வெயிட்டில் வாட்சி காமித்தேன் அவர் அந்த வெயிட்டை லைட்டாக பண்ணார் இல்லையா மன்மதிலேயே வென்றார் உண்டு அந்த சாங்க சாருகேசி ராகம் அது வாட்சி காமிச்ச உடனே அடே அப்படியே வாசிக்கிறியே அப்படின்னா அதனால தான் அப்படியே உங்கள்கிட்ட சேர்ந்துள்ளான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் எஸ் எம் சுப்பையா வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட ஐந்து வருடங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் வாத்தேன் அதுக்கப்புறம் தான் கொலம்பியா சரஸ்வி ஸ்டோர்ஸில் போய் வந்து மதிப்புக்கும் மரியாதக்கக்கூடிய ஏவிஎம் செட்டியார் அவர்களெல்லாம் பார்த்து அந்த கம்பெனியில் போய் ஆர்கெஸ்ட்ராவில் முதல்ல டிஏ கல்யாணம் மியூசிக் டேரக்டர் இருந்தார் அவர்கிட்ட போய் வாட்ச பிறகு அங்கேயே மியூசிக் டைரக்ஷன் பண்ணுங்கிற ஆசை வந்து ஒருத்தோ அதாவது படிப்படியாக ஏறி அதுவும் வந்தது அதன் காரணமாக மியூசிக் டைரக்டராகி நீங்கள் நம்புறீங்களா ஆயிரத்தி இரநூறு பாட்டுக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாங்ஸ் நாட் ஒன்லி தமிழ் கன்னடத்தில் பண்ணியிருக்கேன் தெலுங்குல பண்ணியிருக்கேன் மலையாளத்தில் பண்ணியிருக்கேன் அதை விட நான் இந்த ஊருக்கு வந்த காரணமே நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீன்னு நினைக்கிறேன் என்னை பிரமாதமாக பாடி இருக்கிற முருககானாமிரத சூலமங்கலம் சகோதரிகளை தான் இந்த ஊருக்கு என்னை கூட்டினு வந்தாங்க அவங்களுடைய கட்சியரில் எத்தனையோ ஆண்டுகள் நான் வந்து வாச்சிருக்கேன் அதுக்கு பிறகு என்னுடைய இசையமைப்பில் முருகன் பாடலில் எத்தனையோ பாடல்களை பாடி புகழ் பெற்றார்கள் ஆக எதுக்கு சொல்வாரன்னா இசமைப்பாளராக பக்தி பாட்டு இசமைப்பாளராகவும் ஆகி திரைப்படங்களுக்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் சற்றேரக்கூடைய நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலு படங்கள் வரைக்கும் நான் இசமைத்தேன் எல்லாமே ஹண்ட்ரட் டேஸ் பாரு ஃபஸ்ட்டு சினிமா ஸ்கோப்பை நான் தானே பண்ணேன் ராஜ ராஜ சோழன் ஒரு சாங் போடுறேன் ஏடு தந்தானடி தெல்லையிலே எஸ் வரலட்சுமி அம்மா எப்படி பாடியிருப்பாங்க அந்த பாட்டை அது எதுக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம செஞ்ச சாதனைன்னு சொல்கிற விட நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய ஏ அதாவது அந்த உத்வேகம் இருந்தால்தான் உங்களுடைய வாழ்த்துக்கள் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும் அதுக்கப்புறம் திரைப்படமே எடுத்தேன் அந்த படத்தை மியூசிக் பண்ணி காட்டினேன் என்னுடைய சினிமா அனுபவத்தில் மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்திருக்குது மியூசிக் டைரக்டர் நான் வந்த உடனேயே நான் அதாவது சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அதுபடி உடனடியாக படம் நான் சென்னை முழுக்கே இருக்கிற சினிமா கம்பெனி பூரா ஏறி இறங்க ஏறி இறங்கியிருக்கேன் எத்தனை கம்பெனிஸில் அதில் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஒரு சாம்பிள் கிடச்சிது என்னுடைய மியூசிக் சாம்பிள்னு சொல்கிறேன் இந்த எப்படி நான் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்லேயும் கொலம்பியாலையும் பண்ண பாடல்களுடைய இசைத்தட்டுன்னு பேர் அப்போ செவன்டி எயிட் ஆர்பியுன்னு பேர் பிளேட்டுன்னு தான் சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு எல்லார்டும் அழைச்சிட்டு போடுவேன் அது கேட்டதில் என்னை வாராஜாவான்னு கூப்பிட்டதே எங்கள் பல்கலைக்கழகமாக சினிமா உலகத்திலும் டைரக்டர் உலகத்திலும் பல்கலைக்கழகமாக இருந்த ஏ பி நாகராஜன் சார் தான் கூப்பிட்டாங்க சரி ஒரு நாளைக்கு இங்கேருந்து போனோடனே வாராஜாவான்னு கூப்பிட்டு நினச்சேன் அந்த மாதிரி நம்மளை அன்போடு கூப்பிட்டு ஆசீர்வா பண்ணுறாரு போகிறதுக்குன்னு நினச்சேன் இல்லை அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன் நீ ரொம்ப நாளாக கேட்டுருக்கிய இல்லையா நீ தான் மியூசிக் டைரக்டர் நம்பவே முடியல என்னால் ஆடாடாடா அதாவது கிடைத்திருக்கிறே வரம்னு கிடைச்சதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சரினா ஒன்று கம்போசிங் உட்காந்துச்சு எடுத்த உடனே சொல்கிறாரு இப்போ வந்து இன்றைக்கி சுச்சுவேஷன் எப்போவுமே சினிமாவில் சுச்சுவேஷனுக்கு தான் மியூசிக்கை தவிர தனிப்பட்ட முறையில் உங்களுடைய இசைய பண்ண முடியாது மாமல்லபுரத்தினுடைய சிற்பங்களை பற்றி ஒரு அழகான ஆய்வு அங்கே ஒரு தம்பதியர் வந்திருக்காங்க அதே நேரத்தில் எத்தனையோ பாடல்கள் இருக்குது அதில் முதல் பாடலாக இன்றைக்கி அந்த அழகாக நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிற்பங்களுடைய சிறப்பு அவ்வளோதான் அப்போது நம்ம பூவை செங்குட்டுவன்னு பேர் ரொம்ப அழகாக பாடல் எழுதக்கூடியவர் அவர் வந்திருக்கார் வந்த உடனே தலைப்பே எடுத்தோடனே இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படைத்த சிலைகளெல்லாம் இறைவன் வாழ்கின்றான் சரியா போச்சா அதாவது இறைவன் வந்து மனிதனை படைக்கிறான் அந்த மனிதன் இறைவனை படிக்கிறான் அப்படிங்கிற தத்துவத்தை ஒரு ரெண்டு லைனில் சொன்ன ஒரு கவிஞன் அற்புதமாக அந்த ட்யூனும் வந்தது அந்த முதல் டியூனே முதல் தர ட்யூனாக ஏற்றுக்கொண்டார்கள் அது இசை மறைந்த அமரர் சீர்காழி பாடி கணி குரல்ல குரலில் ஓஹோன்னு அமைஞ்சிருது அந்த படமும் ஹண்ட்ரட் டேஸ் ரொம்ப நல்லா போச்சு அதே மாதிரி அடுத்த படங்கள் ஹேட்ரிக்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களாம் அது மாதிரி வாராஜாவா கண்காட்சி திருமலை தென்குமரி சேர்ந்த மாதிரி எல்லாமே ஹண்ட்ரட் டேஸ் அது மாதிரி ஏன் என்ன பார்க்க போனால் நைன்டீன் செவன்ட்டி ரெண்டாவது படத்துலேயே பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு அப்படி எனக்கு கிடச்சிது அது வரும் இந்த சினிமா உலக பிரவேசத்தில் எவ்வளவோ இருக்கு அன்றைக்கி இருந்த அனைத்து மியூசிக் டைரக்டர்களுக்கும் நடுவில் நான் வந்ததுனால எல்லாருடைய ஒரு திறமைகளும் அதில் இருக்குது நமது திறமை தனியாக தெரிய வேண்டும் அதனால தான் நான் வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படையில் உள்ள ராகங்களில் நான் என்னுடைய மனசை செலுத்தி அதனால தான் இன்றும் அதெல்லாம் சிரஞ்சீவியாக சாகாபரம் பெற்ற பாடல்களாக கே கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட பாடலில் தேவரின் தெய்வம் என்று ஒரு படம் அந்த தேவரின் தெய்வத்தில் என்னை என்னை கூப்பிட்டு உங்களை முதன்முறையாக இந்த படத்துக்கு இசை நான் கூப்பிட்ருக்கேன் அதனால் நீங்கள் செஞ்சு காட்டணும் புதுமை புதுமைன்னு சொல்லலை அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இன்றைக்கு மிக சிறப்பான இடத்துல இருக்கக்கூடிய திரைப்பட பின்னாடி பாடகர்கள் இருக்கட்டும் அதை மாற்றி நிறைய நல்ல இசைக்கலைஞர்களை வைத்து இந்த படத்துக்கு நான் பாட வைக்கலாமான்னு நினைக்கிறேன் என்ன அது எப்படி கொண்டு கொடின்னு கேட்டார் ஐயா நீங்கள் பெரியவங்க நீங்கள் அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நான் செஞ்சு காட்டுறேன் சொன்னேன் அப்போ தான் மதுரை சோமசுந்தரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மகாவித்வான் இசையில் மதுரையில் இருந்தாங்க அப்போ ஃபோன் பண்ணேன் ஐயோ ஒரு சினிமாவில் வா வேணுமா வைத்தின்னு கேட்டார் இல்லை வாங்கண்ணே ஒரு புதுமையாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் அதுக்கு வந்து தேவரையன் ஒத்துட்ருக்காங்கன்னு வந்தார் வயலில் ட்யூனில் வந்து வாசித்து காட்டினேன் கவியரசு கண்ணதாசன் அமரர் கண்ணதாசனை நினைக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு அவருடைய பாடலை சமைச்சவன் நான் எத்தனையோ படங்களில் மட்டுமில்லை தனிப்பட்ட முறையில் கூட அப்படி வந்தவுடனே தே வந்து உட்கார்ந்துருக்கார் சந்த முறையில் பாடல் எழுவது ஒரு முறை சத்தத்துடைய முறையில் பாடல் எழுதுவது ஒரு முறை அது வேறு விஷயம் அங்கே வேண்டாம் இந்த சந்த முறையில் எழுதும் பொழுது நான் இந்த வயலினில் வாசி காமிச்ச நிததத்தான் நிதததா நிசதசான் சுரத்தில் வாசிக்கணும் வயலின்ல உடனே எழுதுனார் மருதமலை மாமணியே முருகையான் ஒரு சுரத்தினுடைய அந்த ராகமே பார்த்தீங்கன்னாக்கா தர்பாரி கானடான்னு பேர் இந்த தர்பாரி கானடாவில் சோமணனை பார்க்க பாடு அந்த வரி ஃபஸ்ட்டு வரி ஒரு வரும் கோடி கோடிமலைகளிலே ஆரம்பிப்பார் இந்த கோடிமலைகளிங்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா அவர் பாடும்போது அந்த ஆக்டர்ஸ்லாம் அதுக்கப்புறம் சுரம் இருக்கக்கூடாது மா பா பிடிக்க முடியுது பிடிக்க முடியாது தெய்வதம் பிடிக்க முடியாது அந்த சுருதியில் அது கூட கோடி தான் ஒரு கோடியில் இருந்தாலும் அந்த சுரத்தை எடுத்து நம்ம கோடிக்கணக்கான மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் அமைஞ்சிது அதில் பல சந்தங்களை உருவாக்கினேன் அதில் அடிக்கடி சொல்லுவேன் மாற்றி மாற்றி அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் கண்ணாசன் சார் எழுதுறது நீங்கள் குன்னக்கூடிய அந்த சந்தங்களை கொடுக்கும்பொழுது குதூகலமாக இருக்குது எனக்கு எழுதுவதற்கு என்று சொல்லுவார் இன்னும் பார்க்க போனால் ஒரு பத்திரிக்கையில் எழுதியிருக்காரு என்னை பற்றி இன்றைக்கி குன்னக்குடியினுடைய இசையமைப்புக்காக இந்திய அரசு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் பத்மபூஷன் மட்டும் கொடுக்கலாம் இருக்கார் அந்த பத்திரிகையில் என்னிடம் இருக்கிறது அது ஆக அந்த அளவுக்கு அவர் வந்து ரசித்தவர் அதை வந்து ஒரு இடத்துல கொடுக்குறேன் நித்தி தன்னு தன்ன தன தன தனனா அப்படிங்கிறேன் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை சக்தி திருமகன் முத்து வரதனை மறவேன்னு எழுதுகிறாரு சோமண்ண உட்காந்து பிரமிச்சு வேணும்னு என்ன பண்ணேன் நீசா 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 நீசன் மாட்டேன் மணி பனி எது கடல் எது மழை எதுன்னு எழுதுகிறார் யா எங்கேயாவது போய் கேட்க போகிறோம் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு கவிதராகிறது எப்படிப்பட்ட ஒரு கவிதை எப்படிப்பட்ட ஒரு கவித்துவம் எனக்கு கிடச்சது ஒரே பெரிய மகிமை அது சும்மா பற்றக்கூடாது அது மாதிரி அங்கே கோடினு எழுதினாரு ஒரு இடத்துல எழுதுறாரு நாடரியும் ஒரு மலை நிவேன் சுவாமி மல்லை பித்துக்குழி முருகதாச பாட வச்சேன் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த படத்தை பித்துக்குழி முருகதாஸ் கொண்ட தில்லை கொண்டாட்டம் பெங்களூர் மாலை பாட வச்சேன் அதை தொடர்ந்து சூழமங்கலம் ராஜலட்சுமியும் எம் ஆர் விஜயா பாண்ட ஒரு பாடல் அது வந்து வருவாண்டி தருவாண்டின்னு ஒரு சாங்கு அதுக்கப்புறம் அதே மாதிரி திருச்செந்தூரின் போர் புரிந்துன்னு ராதாஜலட்சுமி பாட வைச்சேன் அதெல்லாம் போச்சு கடைசியில் இங்கே தேவரையா சொன்னாங்க டிஎம்எஸ்ஸையும் சீரியும் வச்சு ஒரே ஒரு பாட்டு ஒன்று கூடிய பண்டுங்களை காத்துட்டு இருக்கேன் ஏன்னு அதான் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்ங்கிற பாட்டு அந்த படம் எத்தனை நாள் ஓடித்தனாக்கா தெரியுமா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி வைபவங்களாக பண்ண படமாக தான் எனக்கு கிடைச்சது அதில் கிடைச்ச பெயர் புகழ் என்னுடைய புலமைக்காக நான் சொல்லலை நமக்கு கிடைச்ச வரங்கள் இப்போ திரைப்படங்கள்னு எடுக்கும் பொழுது இசையமைப்பில் எனக்கு பெரிய சாதனை பண்ணக்கூடிய அளவுக்குலாம் கிடச்சிது ஆ பாப் மியூசிக்கை நான் தான் பண்ணேன் என்னடா கர்நாடக சங்கீதத்தில் உள்ளிருந்தாலும் பாப் மியூசிக் பண்ணவாவது எப்படி இது நீ என்னுடைய கூட இருப்பவங்களெலாம் கேட்பாங்க நீங்கள் கேட்டிருங்கள்ல அந்த பாட்டு மேல் நாட்டு படத்திலே உஷா உதுப்பை வச்சு ஆஹா என்ன அழகு அந்த பாட்டு எப்படி ஜெயிக்க முடிஞ்சது எல்லாம் வந்து நம்முடைய கற்பனை தான் அந்த சாங்கு வந்தது அதே மாதிரி பாருங்கள் எம்ஜிஆர் நடித்த நவரத்னமுற படத்தில் நான் எனக்கு அந்த இசமைப்பு கொடுத்தாங்க அதில் பாருங்கள் ஒரு இடத்துல பார்த்தா அந்த மேல்நாட்டு இசைக்கு இணையாக நமது கர்நாடக சங்கீதத்தை உரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த மேல்நாட்டு இசையினுடைய ஒரு ஒரு படத்தில் வந்த ஹிட் சாங் அது ஏன்னா இப்போ கரெக்டாக சொல்லணும்னா மைஃபேர் லேடியிலேருந்து ஒரு சாங்கு அப்புறம் வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக்கிலேருந்து ஒரு சாங்கு சும்மா அந்த பல்லையை மட்டும் எடுத்துட்டு அதுக்கேற்ற கர்நாடக சங்கீத ராகம் என்ன கண்டுபிடிக்கணும் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் பாருங்கள் பெங்களூரில் உட்காந்து கம்போஸ் பண்ணின்னு இருக்கோம் புரட்சி தலைவர் வந்து கேட்குறாரு கண்டுபிடிச்சுங்களா கொண்டு கூடி என்ன ஆமாம் இது கல்யாணி ராகம் ஆச்சரியப்பட்டு அதில் லோ லோ லோன்னு பெருசு வரும் அதுக்கு நடுவில் அக்க சேஷன் இருக்கும் அதுக்கு கல்யாணி ராகம் கண்டுபிடிச்சது மட்டுமில்லை கீர்த்தனையும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க ஏத்த உண் காம்ஜா அதில் ஆச்சரியப்பட்டு வாழ்த்தினார்கள் அது மட்டும் இல்லை அதில் ஒரு பஜன்சையும் சேர்த்தோம் ஜோத்து மூத்தோட பண்ணோம் இந்த மூணும் ஒரே நோட்டில் வந்தது அந்த மாதிரி பண்ணி இந்த மூணும் பாடுறதை யாரா பாட முடியும்னு யோஜனை பண்ணேன் அது ஒரு பாலமல்லி கிருஷ்ணர் சார் தான் அந்த பாலமல்லி சாரை வந்து எம்ஜிஆருக்காக பாட வைத்து பிரமாதமாக வந்தது திடீர்னு ஒன்று ஞாபகம் வந்தது அதில் குருவிக்கார பாட்டு ஒன்று வரும் குறவன் குறைச்சி பாட்டு வந்து புரட்சி தலைவரும் லத்தா அம்மாவும் அந்த பாட்டு நடித்து பாடுற மாதிரி வரும் குருவிக்கார மச்சம் நடு வரும் அதையும் பாலமுடி சாரை பாட வச்சோம் அசாத்தியமாக பாடினார் எதுக்கு சொல்கிறேன்னா யாராக இருந்தாலும் எந்த இசையாக இருந்தாலும் அதை தள்ளுவதற்கில்லை அதை துள்ளுவதற்குரிய இசையாக பண்ணி பண்ணுறது தான் நம்முடைய ஒரு பெரிய கலை அது பண்ணி காமிச்சிருக்கோம் என்னுடைய வயலினுக்கு நான் வாசிக்காத பக்குவாதியங்கள் கிடையாது அதுக்கு பிறகு இப்போது நாற்பத்தி ஒரு வருஷம் ஆச்சு தனி வயலின் கச்சேரி மட்டும் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பண்ணி கொண்டிருக்கிறேன் அது எனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கிட்டேன் மூணு விதமாக பிரிப்பேன் முதல்ல சாமி பாட்டு அப்புறம் ஆசாமி பாட்டு இந்த முதல்ல ஆரம்பிக்கும் போதே கர்நாட்டிக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பக்தி பாட்டு வரும் அதுக்கப்புறம் திரைப்பட பாடல் அன்றும் இன்றும் மத்திய பிரதேசில் போனால் ஒரே ஹிந்தி சாங்காக வாசிக்கணும் கேரளாவுக்கு போனால் ஒரே மலையாள பாட்டாக வாசிக்கணும் ஆந்திராவுக்கு போனால் ஒரே தெலுங்கு பாட்டாக வாசிக்கணும் எந்த நாடுக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போகலாம் அந்த ஸ்டேட்டில் எது உயர்வாக இருக்கோ அந்த பாடகளை வாசிக்கணும் இன்னமும் நான் மாணவராக இருந்து கொண்டு அத்தனையும் எந்திருந்து உட்காந்துண்டு அந்த நோட்டேஷன்ஸ் எடுத்துண்டு இன்னமும் வாசித்து கொண்டிருக்கிறேன் வாசித்து கொண்டிருக்கிறேன் அந்த இசையின் மூலமாகத்தான் நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களிடம் தெரிவித்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன் உங்கள் குன்றக்கூடிய வைத்தியநாத